காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமின் தில்லை வாழ்நட்டாஜனே ஆதி அந்தமில்லா போற்றி வணங்கி அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் ஜோதிட ஆலோசகர்

தினம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நற்பவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்

விஷயத்தில் வந்து நம்ம எப்படி ஒரு மனை இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தாழ்வாகவும் மேற்கு தெற்கு உயரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புல கூடிய மனை வந்து ஒரு இருப்பியல் வாஸ்துப்படி சிறந்த ஒரு வாழ்க்கையை வ அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது போலவே கிழக்கும் மேற்கும் நம்ம வந்து பார்க்கணும் அது போலவே வடகிழக்குக்கு வடமேற்கு மேற்கு தென்கிழக்கு தென்கிழக்குக்கு தென்மேற்கு அப்படிங்கிற இந்த கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப இந்த வந்து வாசு இருப்பியல் நிபுணரால் மட்டும்தான் இதை வந்து ஆய்வு பண்ணி சரியா பண்ண முடியும் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விசை அப்படிங்கிற இந்த சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா வந்து ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இடத்துல என்ன மேடு இருக்கா பள்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது முழுமையானது ஒரு பரிகாரம் இல்லாத வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த இருப்பியல் வாஸ்து அப்போ இருப்பியல் வாஸ்துப்படி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது கிராவிட்டி எப்படி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம வந்து அமைக்கும் பொழுது நிச்சயமாக சிறப்பான ஆரோக்கியமான அபரிமிதமான வள வளர்ச்சியுடன் கூடிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய தரமான ஒரு வாஸ்துவா இருக்கும் இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆணித்தரமாக ஊர்ஜிதப்படுத்துகிற நிச்சயமாக இயற்கை உண்மை அதை சார்ந்து வாழ்க வாழ்கிற மக்களோட வாழ்க்கை சிறந்த முறையில் அமையும் அமையும் அப்படிங்கறது மிகப்பெரிய உண்மை இது அறிவியல் சார்ந்த வாஸ்து மாடர்ன் வாஸ்து வாஸ்து நிச்சயமா இது வெற்றி பெறும் நன்றி நற்பவி வாழ்க நற்பவி வளமான வாழ்க்கைக்கு வரும் போன்ற விளக்கம் தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சுபாஷ் மேடம் சொல்லுங்க சார் உங்க கேளுங்க வணக்கம்மா நற்பவி வணக்கம் சுபாஷ் நற்பவி சொல்லுங்க தம்பி

நார்த்து கரெக்டாக அமைஞ்சிருக்கா அது வந்து வடமே அதாவது வடக்கு பக்கம் திரும்பியிருக்கா இல்லை வந்து மேற்கு பக்கம் திரும்பி இருக்கதாங்கிறத நம்ம செக் அதாவது கிழக்கு பக்கம் திரும்பியிருக்கா மேற்கு பக்கம் திரும்பியிருக்காங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பிருக்கதாங்கிறத செக் பண்ணணும் அது அதுபோல் எந்தெந்த டிகிரியில் அமைஞ்சிருக்கு பாசிட்டிவ்ல அமைஞ்சிருக்கா அவங்களோட அந்த டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த படிக்கட்டு அப்படிங்கிறதும் அந்த படிக்கட்டுக்கு கீழே அமைஞ்சிருக்கிற நீங்கள் அந்த ரூம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் இது போல நீங்களாக வந்து ஒரு நிபுணரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்காம நீங்கள் வந்து அந்த அந்த ஷீட்டு போட்டு அந்த கட்டாயிருக்கு அப்படிங்கிற நிலையை நீங்கள் சரி பண்ணினாலும் நிச்சயமாக இந்த இப்போ இருக்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு வந்து படிக்கட்டுக்கு அடியில் இருக்கிற விஷயத்தை கிளியர் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு அதை செக் பண்ணி சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் உங்கள் எதை நோக்கி உங்கள் பயணம் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அது சிறப்பான முறையில் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிற நட நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இருப்பியல் கொடுக்கும் நன்றி நற்பவி வாழ்க நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க அம்மா கௌசல்யா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்கம்மா கௌசல்யாமா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க வணக்கம் கௌசல்யா நற்பவி சொல்லுங்கம்மா வணக்கங்கம்மா ரொம்ப 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 சந்தோஷமா உங்களை கண்டது இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு எனக்கு உங்ககிட்ட பேசுனதுல அதை விட அபார மகிழ்ச்சிங்கம்மா நன்றி சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஆ எனக்கு எல்லா வசதியும் இருக்குமா நிறைஞ்சிருக்கு எனக்கே எல்லாமே இருக்குது இப்போ எங்க பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ஆண் வாரிசு மட்டும் இல்லைங்க அது பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்குது அது மட்டும் தான் கேட்கணும் பாக்கி எல்லா அதுவும் நலனும் எனக்கு இருக்குமா நிச்சயமா அதாவது நீங்க உங்க மகனும் மகளும் அதாவது இருக்கிற அந்த வீடு வந்து அது ஆண்மனையா பெண்மனையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் இந்த இருப்பியல் வாசல இருக்கு அதுபடி செக் பண்ணி அந்த வீட்டை மாத்துனீங்கன்னா நிச்சயமா இரையாற்றல் அனுப அது அனுமதியோட உங்களுக்கு அந்த வாரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டுங்கம்மா நன்றி நற்பவி வாழ்க நற்பவி நன்றி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம் சார் என்ன பேர் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் சொல்லுங்கய்யா உங்க கேள்விகள் மட்டும் கேளுங்க

கிராவிட்டி வந்து உங்க வீடு எடுத்துக்காம இருக்கு அப்ப அத வந்து சுற்றுப்புற வாஸ்து சரி பண்ணும்போது நிச்சயமா இந்த நிலை மாறுங்க தமிழ் திருவற்றூர் வடிவுடையம்மன் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த சுற்றுப்புற வாஸ்துவை மாத்தனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி நற்பவி வாழ்க நற்பவி நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்க எங்களது கொஞ்சம் புதுசா வியாபாரம் தொடங்கணும் அது கொஞ்சம் டல்லாவே போயிட்டு இருக்கு அது சரி கேட்கலாம் சரி போன வணக்கம் சொல்லுங்க நற்பவி நற்பவி மேடம் நான் விஜய் அருணாச்சலம் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து நல்லது சொல்லுங்க நாங்க இப்ப புதுசா இடம் மாத்திட்டு கொஞ்சம் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணோம் அது கொஞ்சம் டல்லாவே தெரியுது அதனால சரி கேட்கலாம் போன் பண்ண இது வாஸ்துவாலா இருக்கு அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா வாஸ்துவாக இருக்குன்னா இருக்கு வாஸ்து பிரகாரம் நான் பண்ணிருக்கேன் ஏற்கனவே எல்லாமே சரிங்க எனக்கு என்ன பெரிய இடமா கிடைச்சிருக்கு நூறு நூறுக்கு அம்பது அடி அகலம் கிடைச்சிருக்கு அதுதான் தென்மேற்கு பகுதியில எனக்கு ஒரு தேங்காய் மரம் ஹைட்டா இருக்குல கரெக்டா இருக்கு சரிங்க ஆனா அதாவது தென்மே நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு கொஞ்சம் குறை சரிங்க அதாவது நீங்க தென்மேற்கு பகுதியில தென்னை மரம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல கிராவிட்டி கொடுக்கறதா நினைச்சிட்டு நீங்க பண்ணிருக்கலாம் ஆனா வந்து அதாவது முந்நூத்தி அறுபது டிகிரி கரெக்டா அந்த நீங்க சொல்ற அமைப்புல பாத்தீங்கன்னா நீல் சதுரமான ஒரு கடையா இருக்கலாம் அப்ப அந்த இடத்துல தொழில் நிறுவனமா இருக்கலாம் அந்த இடத்துல கிராமம் வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை பொருத்தி பார்க்கும்போது நிச்சயமா அது தென்மேற்கில் அது மைனஸ் பாயிண்ட்ல வருதா பிளஸ்ல வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அதபடி செக் பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அது வந்து ஒன்றும் நீங்கள் கட்டடத்தை உள்ளு வெளி வெளிப்புறம் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம் உள்ளுக்குள்ளே எதுவும் தொடாத முன்னாடியே வெளிப்புற வாசல் சரி பண்ணும்போது இப்போ இருக்கிற நிலையில நல்ல மாற்றம் வரும் இதுக்கு வந்து தொழில் நிறுவனம் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வடகிழக்கு நம்ம வந்து வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியான நீங்கள் ஆன்மகனாக இருந்து அந்த இடத்துல அந்த தொழில் நிறுவன உரிமையாளராக இருக்கும்போது வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியும் கிராவிட்டி செக் பண்ணி மாற்றும் போது நிச்சயமாக இந்த நிலை மாறும் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் இதுக்கு இப்போதைக்கு நீங்கள் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் தோறும் பண்ணிட்டு வாங்க வியாபாரத்தில் மாற்றம் வரும் வாஸ்துப்படி மாத்திரத்துக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி அம்மா வாங்கும் போது ஜாலி கொடுக்கும் போது காலி அதுதான் கடனம்மா இந்த வாஸ்துவால எங்க கடனை முழுமையாக கரைக்க முடியுமா நிச்சயமா வாஸ்துவா அவங்க வாஸ்துவால நிச்சயமா இந்த கடனை அடைக்க முடியும் இதுக்கு வந்து நம்ம இருப்பியல் சார்ந்த நம்மளோட வாஸ்துல ஸ்ரீ அழகர் வாஸ்து நம்ம என்ன இருப்பியல் இதுக்கு முக்கியமான பகுதி வரவு அப்படிங்கிற ஒரு பகுதி அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் சொல்ற பகுதி வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம் கிராவிட்டி செக் பண்ணி சரியா வச்சுக்கணும் இது அதாவது வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே உள்ள கிராவிட்டி எப்படி இருக்குங்கிறத சரி பண்ணினாலே நிச்சயமா இதுல ஒரு நல்ல மாற்றம் வரும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்க தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியை நம்ம செக் பண்ணி அங்க உள்ள கிராவிட்டி எப்படி இருக்கு அந்த தென்கிழக்கு வந்து வடமேற்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும் அதை சரி பண்ணும் பொழுது கடனை அடைக்கக்கூடிய ஒரு மனசுல வந்து ஒரு பயம் தெளிஞ்சிரும் அந்த இடத்துல கடனை பார்த்து நிறைய கடன் தெரியாமல் வாங்கிடுவாங்க அதற்கு அதன் பிறகு வந்து அதை ஏமாத்திடலாங்கிற எண்ணத்தில் சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து எப்படியாவது அந்த கடனை நம்ம கட்டி முடிச்சிடணும் அதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் குழப்ப குழப்பத்தில் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும் இந்த உணர்வுகளை மாற்றக்கூடியது தான் இந்த இருப்பியல் வாசனை அப்போ இது உணர்வு பூர்வம் மாறும்போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நல்ல வழியில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ அதன் போல் அவங்களோட இயக்கம் அதன் அவங்களோட முயற்சிகள் அவரோ அவங்களோட திறன்கள் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக இது இந்த கடனை அடையக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து கொடுக்கும் இது வந்து என்னோட குருநாதர் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இருப்பியல் சாம்ராஜ்யத்தின் மாமன்னர்னு சொல்லுவேன் என்னோட குருநாதர் சொல்லி கொடுக்குற எங்களெல்லாம் ஒரு ஒரு சிற்பங்களாக செதுக்கி அவர் கொடுத்துட்ருக்க இந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மை இதை வந்து பயன்படுத்தி வெளிப்படையாக எல்லா இடத்துலையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் அதை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டோட பொருத்தி பாருங்கள் அதன் பிறகு இதை நம்ப ஆரம்பிங்க எந்த இடத்துலையுமே ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகளை வைக்கணும் அப்படிங்கிறது குருநாதரோட கட்டளை அதையே நானும் உங்களுக்கு மக்களுக்கு

நட்பவி ஷார்ட்டா கேளுங்க சார் சரிமா ரோடு ரோடுமா ரோடுக்கு மேற்கே வந்து வீடு இருக்குமா வீடு வந்து வடக்கு வாசல் வச்சிருக்கோமா வடக்கு வாசல் வச்சுட்டு அதை கேட்டு மட்டும் கிழக்கு பக்கம் வச்சிருக்கோமா ரோட்டுக்கு பிறகு நீங்க இருக்கிற இப்ப நிலை என்ன உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் வேணும் அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க அதுக்குதாம்மா அந்த கேட்டு வச்சிருக்கேன் கேட்டுக்கு நேராக எதிர் வீட்டு கேட்டு வச்சிருக்காங்க அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு வருமாம்மா அவங்க கேட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா வந்து அதை நம்ம செக் பண்ணணும் அதாவது நமக்கு வந்து அவங்க எனி டைம் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வச்சிருக்கிற பா அதாவது ரோட்டுக்கு அந்த பக்கம் தான் அவங்க வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஆமாம் 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 வந்து நம்ம வந்து இந்த க்ராவிட்டி செக் பண்ணும்பொழுது அது நமக்கு ஏதாவது டிஸ்டபென்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான கேள்விதான் சந்தேகம் வர்றது ஆனா வந்து நம்ம இதை வந்து முன்னூற்றது டிகிரி நம்ம இருந்து நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி செக் பண்ணி கிராஃப் போட்டு பார்க்கும் அது நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டு கேட்டை நம்ம மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி வாழ்க நற்பவி கேள்விகளை எல்லாருமே ஷார்ட்டா கேளுங்க நன்றி அம்மா நீங்க பத்து வருடத்திற்கும் மேலாக பிராணி ஹீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நாங்க எல்லாருமே எங்க வாழ்க்கைய பாசிட்டிவ் ஆக்கிக்கணும் நல்ல பொருளாதார இன்ஃப்ளோ வரணும் அதுக்கு செல்ஃப் ஹீலிங் டெக்னிக் ஏதாவது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன் நிச்சயமாங்கம்மா பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம சேனல்ல நம்ம பேசாத ஒரு விஷயம் அது வந்து என்னோட குருநாதர் மாஸ்டர் சோவா கோக்ஸு அவங்களோட பாதத்தில் வணங்கி இந்த விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன் ஆனா வந்து கவனமா கேட்டுக்குங்க எல்லாரும் திரும்ப இத பத்தி கால் பண்ணி கேட்கக்கூடாது கூடாது எப்பவுமே ஒரு விஷயத்த கேட்கும்போது போது கவனமா இருந்து கேட்டுட்டு ஒரே முறையில நம்ம மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் நம்ம வந்து அடுத்து நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இது ஒண்ணுதான் அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிராணி ஹீலிங் மூலமா நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் சக்ரா அப்படிங்கிறது நம்மளோட இருதய சக்கரம் இந்த இடத்துல இருக்கு அப்போ இந்த சக்கரத்தில் உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படிங்கிறது என்னோட குருநாதரோட அடிப்படையான தத்துவம் அப்போ இந்த இடத்துல உள்ள இந்த இந்த சக்கராவை நீங்க நினச்சி அந்த இடத்த மட்டும் நீங்க நினைச்சிட்டு கையை இப்படி வானத்தை நோக்கின மாதிரி கையை வச்சுட்டு எம் யா இம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எம் இது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்க நீட்டி இழுக்கலாம் அப்போ இழுக்கும் அந் இது மாதிரி நான்கு முறை ஃபோர் டைம்ஸ் நீங்க பொழுது அந்த சக்கரா அந்த இருதய சக்கரா ஹார்ட் சக்கரா வந்து கிளென்சிங் ஆகும் அதுக்குள்ள அது வந்து ஒரு பச்சை நிறத்தில் உள்ள சக்கரா அப்போ அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் நெகட்டிவ்ஸ் உங்களுக்குள்ள எவ்வளவோ பொறாமைகள் கோபங்கள் மற்றவங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் இந்த எல்லாமே கிளென்சிங் ஆகிரும் அப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது எப்படி எனர்ஜிஸ் பண்ணணும் அப்படின்னா யங் யா இங் யங் இது நான்கு முறை சொன்னீங்கன்னா உங்க மனசு லேஸ் ஆயிரும் உங்ககிட்ட உள்ள தேவையில்லாத குவாலிட்டியான என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சின்ன சின்ன கிருமிகள் மாதிரி உள்ள அந்த நெகட்டிவான வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய அந்த சக்ராவல உள்ள என்டிட்டிஸ் எல்லாமே கிளென்சிங் ஆயிடணும் ஒருத்தர் மேலே உள்ள கோபங்கள் தா எண்ணங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு நாமே எதிரடியான விஷயங்களை கொடுக்கறதா இருக்கும் அப்போ இதை கிளென்சிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல மனமாற்றம் வரும் மற்றவங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வாழ்க நற்பவி

செவன் ஃபோர் ஒன் உச்சரிக்கிறது ஏழு நாலு ஒன்று அப்படின்னு சொல்லுங்க உங்களோட இடது உள்ளங்கையில் எழுதிக்குங்க பச்சை கலர் பேனாவில் எழுதிக்குங்க கவனமாக கேட்டுக்குங்க இந்த ஏழு நாலு ஒன்று பச்சை கலர் பேனாவில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் மனசில் சொல்லிட்டே இருங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வாழ்க நற்பவி

அந்த ஒரு நம்பரை எடுத்துங்க பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கடனை அடைக்கிறதுக்கு பணவரவை கொண்டு வரத்துக்கு ஒரு நம்பரை கவனமாக பயன்படுத்த ஆரம்பிங்க ஐம்பத்தி நான்கு முறை எழுத ஆரம்பிங்க அது கூட இந்த செவன் ஃபோர் ஒன் ஏழு நாலு ஒன்று அப்படிங்கிற இதையும் சொன்னீங்கன்னா அதே சீக்கிரம் விரைவான ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடிக்கடி இந்த நம்பரை சொல்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கல ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அடிக்கடி ஒரு மாதத்தில் ரெண்டு முறையாவது சொல்லிடுறேன் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான விஸ்வரூப வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நற்பவி நன்றி நற்பவிங்கம்மா அதாவது இருப்பியல் சார்ந்த வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அதுபோலவே டாரட் அஸ்ட்ராலஜி பிரிருநந்தி நாடி ஜோதிடம் தாரை வடிவங்கள் இது போன்ற கன்சல்ட் ஆன்லைன் வந்து எடுக்கிறதுக்கும் நம்பரில் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுக்கு நிச்சயமாக கட்டணம் ஒன்று நன்றி நற்பவி வாழ்க நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ணசுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நற்பவி இந்த அரிய வாய்ப்பை தந்த சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி வாழ்க நற்பவி வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகிராம் சுரத்குமார் நன்றி நற்பவி புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்